வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று கூட உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா, இது வந்து ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பற்றி நான் சொல்லவே வேண்டாம், எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் தெரியாத ஆளே இருக்க முடியாது இப்போதைக்கு. ஸோ எல்லாம் இது வந்து எத்தீரியம் பேஸ்டு ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். ஓகேங்களா, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்ன வேலை செய்யும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும் சரிங்களா. அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்ல போகிற அவசியம் இல்லை, சொல்ல தேவையும் இல்லை. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இப்போ இந்த டேட்டா இதில் போகலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் 0.05 ஜாயினிங். ஓகேங்களா, இது ஒரு அட்டகாசமான ஒரு மெத்தட். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய கான்செப்ட் பார்த்துருப்போம், ரெஃபர் கான்செப்ட், ஆர்ஓஐ, இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்துருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோப்பில் கூட பார்த்துருப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட். ஓகேங்களா, என்ன டிஃப்ரெண்ட்டு பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள் 0.05 கொடுத்துட்டீங்க, உள்ளே வந்துடுறீங்க. இதில் வந்து இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மேட்ரிக்ஸ் வந்து 7 லெவல் இருக்கும், 7 பிரிவாக பிரிச்சுருப்பாங்க சரிங்களா. ஒவ்வொரு மேட்ரிக்ஸ்க்கு 2 லெவல், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் இருக்கும், அதில் வந்து 2 லெவல், செகண்டில் 2 லெவல். ஸோ இப்படியே போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, 7 லெவல் வரைக்கும், சாரி 7 மேட்ரிக்ஸ் வரைக்கும் 2 லெவல். இந்த லெவல் எப்படி ரீச் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். உங்களோட ஜாயினிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 0.05. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதில் வந்து ரெஃபர் மஸ்ட். ஓகேங்களா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ரெஃபர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறேன், தயவுசெய்து இந்த இதில் ஜாயின் பண்ண வேண்டாம். ஓகேங்களா, ரெஃபர் கண்டிப்பாக பண்ணணும். ரெஃபர்னால் ரொம்ப ரெஃபர் இல்லை, 2 பேர் கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகேங்களா, அதாவது மற்ற யூடியூபர் மேலே நீங்கள் வாங்க நான் பார்த்துக்குறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக 2 ரெஃபர் கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த 2 மேட்ரிக்ஸ் தான் இது. ஓகேங்களா, 2×2. ஓகேங்களா, அதன் அடிப்படையில் 2 ஆகக்கூடியது. ஸோ இது வந்து பாருங்கள், 2 பேர்கிட்ட வந்து உங்களுக்கு பேமெண்ட் வருது. ஃபஸ்ட் லெவலில் உள்ள வரீங்க, 0.05 கொடுக்குறீங்க, 2 பேர்கிட்ட வந்து வரும்போது உங்கள் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 0.10. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நபர்கிட்டேருந்து உங்களுக்கு 0.05 வந்து டைரெக்டாக உங்கள் வேலெட்டுக்கு போயிடும் சரிங்களா. அடுத்த 0.05 இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வைக்கிறாங்க. என்னென்னா இந்த அமௌண்ட்டை அப்படியே கொண்டு போய்ட்டு இந்த லெவலுக்கு கொண்டு வந்துடுறாங்க அவங்க ஆட்டோவாக. பொதுவாக பார்த்தீங்கன்னா மற்ற பிளான்லாம் பார்த்திங்கன்னா மற்ற பிஸ்னஸ்லாம் உங்களுக்கு மேனுவல் அப்கிரேட், ஸ்லாட் வாங்கணும், மேனுவல் அப்கிரேட் பண்ணணும், அடுத்த லெவலுக்கு 2 பேர் ரீச் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இன்கம் கிடைக்கும் அப்படிலாம் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதில் வந்து நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட் போகிறோம்னு எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், டீம் கொஞ்சம் அந்த இடத்துல சிக்கலாகிடும் சரிங்களா, வேறு ஒரு ஆளை போட்டு நம்ம அந்த இடத்துல ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே அந்த கஷ்டம் கொடுக்கல நமக்கு, 2 பேரை போட்ட உடனே நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துக்கு நம்மள கொண்டு வந்துடுறாங்க. நம்ம போட்ட இன்கம் வந்து ஒரு ஆள் மூலமாக நமக்கு கிடைச்சிருது. ஓகேங்களா, ஸோ உங்க பாருங்கள் ப்ராஃபிட்டு 0.05 ஃபஸ்ட் லெவலில் ரீச் ஆகிடும், 2 பேர் போட்ட உடனே நமக்கு முடிச்சிருது. அடுத்தது பாருங்கள், லெவல் 2க்கு அவங்களே மூவ் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. இந்த 2 பேர் போட்டோம் இல்லையா, இந்த 2 பேர்கிட்ட வந்து 2 பேர், 4 பேர் வருவாங்க இல்லையா, அந்த 4 பேருமே இந்த லெவல் முடிச்சுட்டு இந்த லெவலுக்கு வருவாங்க. வர டைமில் 0.05 சொல்லிட்டு ஒரு 3 பேர்கிட்ட வந்து யாருக்கு போவோம், உங்கள் அப்ளினருக்கு போய்டும் சரிங்களா. பேலன்ஸ் வந்து 0.1, சாரி ஆமாம், 0.15 வந்து மேலே போயிடும். நமக்கு கிடைக்கக்கூடிய 0.05 ப்ராஃபிட் நம்ம வேலட்டுக்கு வந்துடும். டோட்டலாக மேட்ரிக்ஸ் 1, அந்த மேட்ரிக்ஸ் 1 நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 லெவலுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து 0.1 ப்ராஃபிட். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் 0.1 ப்ராஃபிட். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள் சேம். அதுக்கப்புறம் பாருங்கள் இன்னும் ஒரு விஷயம், இது அப்கிரேட் பண்ணுறதுக்காக 0.05லேருந்து 3 பேர்கிட்ட வந்து வருது இல்லையா, 0.15 இது வந்து அப்கிரேடுக்கு வந்துடும், மேட்ரிக்ஸ் 2 கொண்டு வந்துடுறாங்க. இங்கே பாருங்கள் இங்கே கொண்டு வந்துடுறாங்களா, இப்போ அதே ஃபார்மேட். திருப்பி இதுக்கு நீங்கள் புது ஆள் அறிமுகப்படுத்த போகிறீங்களா, ஒன்றுமே கிடையாது, ஆல்ரெடி இந்த 2 நபர்கள் தான். ஓகேங்களா, அந்த 2, 4, 2, 4, இங்கே 2 பேர், இந்த பக்கம் 4 பேர், அதே கான்செப்ட் தான். ஓகேங்களா, அதாவது நீங்கள் நினைக்கலாம் அதே புது நபர் தானே, அப்படி அடுத்தடுத்த ஆளுங்க அப்கிரேட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்த ரீச் பண்ணுவீங்க அவ்வளோதான். ஓகேங்களா, அவங்க 2 பேரும் அடுத்தடுத்த லெவல் ரீச் ஆகும் போல உங்களுக்கு இது கிடைக்கும், 4 பேர் ரீச் ஆகும் போல இங்கே கிடைக்கும் அவ்வளோதான் சரிங்களா. இங்கே பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 0.15 நம்ம அப்டேட் பண்ணாங்க இல்லையா, அந்த லெவல் 1ல் இங்கே வந்து மேட்ரிக்ஸ் 2ல் லெவல் 1 கொடுத்துட்றாங்க. இங்கே வந்து 2 பேர் அதே கான்செப்ட், 0.15 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடச்சிரும், 1.5 வந்து இந்த லெவல் 2 அப்டேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க.
ஓகேவா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பேர், நல்லா பார்த்துக்கோங்க, ரெண்டு நாலு ரெண்டு நாலு அப்படி தான். டோட்டல் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 0.60 ஓகேங்களா, 0.045 உங்களுக்கு அப்கிரேட் சார்ஜ், அதாவது மேட்ரிக்ஸ் 3க்கு கொண்டு வந்துடுவாங்க. பேலன்ஸ் 0.15 உங்களுக்கு ப்ராஃபிட். இந்த ரெண்டாவது மேட்ரிக்ஸ் மூலமாக உங்களுக்கு 0.3 ப்ராஃபிட் கிடைக்குது. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 0.4 இந்த ரெண்டு லெவலுக்கு கிடச்சிருக்கு ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள் மேட்ரிக்ஸ் 3. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட்டோ அப்கிரேட், இதுதான் ஒரு பெனிஃபிட். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி நீங்கள் போகும்போது கேஸ் ஃபீஸ் அது இது அப்கிரேட் பண்ணுறதுக்கு நிறைய செலவாகும் இல்லையா. ஸோ இது எல்லாமே நமக்கு மிச்சம். ஸோ டோட்டலாக இவங்களே அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. ஆட்டோவாக வரதுனால ரொம்ப ரொம்ப நமக்கு சேஃப் இது, சரிங்களா. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் அது நல்லா ஜாப்னு. அப்போ பாருங்கள் மறுபடியும் அதே மேட்ரிக்ஸ் 3ல பாருங்கள், ரெண்டு நபர் 0.90 0.45 0.90 ரெண்டு நம்பர் கிட்ட வரும். 0.45 உங்களுக்கு ப்ராஃபிட்டு, சிம்பிள். நீங்கள் என்ன என்ட்ரி உள்ளே ஒருத்து வரீங்களோ அந்த என்ட்ரி உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கழிச்சிடும். அதுக்கு அடுத்த என்ட்ரி வந்து ஸோ இந்த லெவல் 2 கொண்டு வந்துடுவாங்க, சரிங்களா. இங்கே பாருங்கள் 0.45 அதே ப்ராஃபிட் உங்களுக்கு கழிச்சிடும். பேலன்ஸ் வந்து 0.135 வந்து மேட்ரிக்ஸ் 4 கொண்டு வந்துடுவாங்க. இங்கே பாருங்கள் கரெக்டாக பாருங்கள், சிம்பிள் ஓகேங்களா. அங்கே என்ன ப்ராஃபிட் கிடைக்குதோ பேலன்ஸ் இருக்குது, மூணு பேர் உள்ள இன்கம் கொண்டது இங்கே வச்சுருவாங்க நமக்கு அப்கிரேடுக்கு. ஸோ இங்கே பாருங்கள் அப்கிரேட். இது அப்கிரேட் அப்கிரேடுங்கிறது என்னடாது, அப்கிரேட்னா எங்கே போவோம், சிஸ்டமுக்கு போயிடுமா, கிடையாது. இது எல்லாமே இப்போ நமக்கு வந்து இல்லை, ஒரு இன்கம் வந்துடும், பேலன்ஸ் உள்ள மூணு பேருக்கு அது போயிருக்கும், அவ்வளோதான். எல்லாருமே அவங்க ஆட்டோமேட்டிக்காக உள்ளே கூட்டினு வராங்க, வேறு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. இதில் அதே போல் பாருங்கள் 1.35 ப்ராஃபிட் இருக்கும். அடுத்த 1.35 இங்கே லெவல் 2க்கு அப்கிரேட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 5.4 ETH வரும். ஸோ அதில் வந்து 4.5 ETH உங்களுக்கு வந்து அடுத்த அப்கிரேட் கொண்டு வந்துடுவாங்க. 1.35 உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம நாலாவது லெவல் பார்த்தோமா, இப்போ 5. இதே தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே, ஒன்று ஒன்றா லெவல் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு சொல்லிகிட்டே இருந்தேன்னா கொஞ்சம் டைம் ஆகும் ஓகேங்களா. இப்படியே லென்த்தாக போகும், ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். ஸோ பாருங்கள் ஒவ்வொரு லெவலுக்கும் இங்கே பாருங்கள் மேட்ரிக்ஸ் 5ல உங்கள் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 8.1 ஓகேங்களா. டோட்டலாக 5வது லெவல் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களோட இன்கம் பார்த்திங்கன்னா 12.1 சரிங்களா. அதே மாதிரி பாருங்கள். ஸோ எல்லாமே நீங்கள் நான் PDF கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 7வது லெவல் இதுதான் ஓகேங்களா. இதில் பாருங்கள் உங்களோட இன்கம் பார்த்திங்கன்னா 36.45 எத்திரியம் ஓகேங்களா. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி டோட்டல் ப்ராஃபிட் இது ஃபுல்லாக இதோட முடியுது உங்களுக்கு. ஸோ 145.8 தெரியும், அதாவது மேட்ரிக்ஸ் 7ல லெவல் 2ல நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. இது வரைக்கும் நீங்கள் எடுத்த இன்கம் பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டமில் வந்து டோட்டல் மேட்ரிக்ஸ் 7 இது 182 ஓகேங்களா. 182 எத்திரியும் டோட்டலாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட் இது ஓகேங்களா. இந்த 7 மேட்ரிக்ஸ் ரெண்டு பேர் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக இந்த இன்கம் எடுக்க முடியுமானா, கண்டிப்பாக முடியும் ஓகேங்களா. அதுக்கு என்ன காரணம்னா நீங்கள் ரெண்டு பேரும் கரெக்டான ஆளாக கூட்டின்னு வரணும், சரிங்களா. அதாவது என்னால் ரெஃபர் பண்ண முடியாது, நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுங்கள் எல்லோரும் சொல்கிறதுனா அது வந்து சூட்டபிள் ஆகாது, சரிங்களா. கண்டிப்பாக நமக்கு ரெண்டு பேருக்கு மேலே வந்தால் இன்னொரு பெனிஃபிட் இருக்குது. நம்ம ஒர்க் பண்ணோன்னா, நம்ம அப்ளைனர் ஒர்க் பண்ணோன்னா, இப்போ நானும் நீங்களும் வேற ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்க மேலே இருக்கும்போது அவங்க இருக்காங்க, அவங்க கீழே இங்கே ஒருத்தவங்க இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா. இங்கே வந்து ஏன்னு வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கலாம், இது இது வந்து ஒய்னு வச்சுக்கோங்க, சரியா. இப்போ இந்த ஏபி தான் உங்களால் போட முடியும், சரியா. இதுக்கு சப்போஸ் உங்களுக்கு இன்னும் ரெண்டு ரெஃபர் வருது அப்படின்னா இங்கே வரலாம், பிக்குலேயும் வரலாம், பிக்கு ரெண்டு ஏக்கு ரெண்டு வருது இல்லையா, இந்த இடத்துக்கு வரலாம், இல்லை இந்த இடத்துக்கு வரலாம், இல்லை இந்த இடத்துக்கு வரலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல எங்கே வீக்காக இருக்கோ அங்கே போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காக பிளேஸ்மெண்ட் ஆகிடும் ஓகேங்களா. பர்டிகுலராக இவருக்கு தான் போட முடியும்லாம் கிடையாது, சரிங்களா. அந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து ரெஃபர் பண்ணால் நம்ம டீம் விட்டு வெளியில் போவோம் அப்படின்லாம் கிடையாது. ரெண்டு பேருக்கு மேலே ரெஃபர் பண்ணாலும் நம்ம டீமுக்குள்ளே தான் போய்விடும், வெளியில் போகாது, சரிங்களா. அது ஒரு நல்ல ஒரு விஷயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சாரி சாரி, நான் இந்த சிஸ்டமில் 7வது லெவல் தான் உங்களுக்கு சொன்னேன். 182 எத்திரியும் டோட்டல் ப்ராஃபிட் அந்த எல்லா சேர்த்து 7 மேட்ரிக்ஸும் சேர்த்துங்கன்னா உங்களுக்கு 218 எத்திரியும் கிடைக்கும் டோட்டலாக, சரிங்களா. ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போக முடியுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இது ரீச் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண போகிறோமோ அதுதான். ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறது ஒன்றும் இல்லை, ரெண்டு ரெண்டு பேர் நம்ம ஆட் பண்ணுறது மட்டும் தான் வேலை, மற்றெல்லாம் சிஸ்டம் பார்த்துக்கணும் நமக்கு, சரிங்களா. ரெண்டு பேர் ஒவ்வொருத்தர் ரெஃபர் கொடுக்கணுங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுட்டு போனோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம சூப்பராக கொண்டு போயிடலாம் அந்த கான்செப்டை, சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. இதுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக என்ன கேட்கலாம், உங்கள் டவுட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. நான் வந்து வாட்ஸ்அப் லிங்க்கு தரேன், சரிங்களா.
வாட்ஸ்அப் லிங்கில் வந்து நீங்கள் சேட் பண்ணுங்கள். சேட் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கோங்க. எந்த இஷ்யூ வந்தாலும் கேட்டுக்கோங்க. சரியா, ஜாயின் பண்ணுறது முன்னாடி கிளியர் பண்ணிக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நீங்கள் வீடியோ. மற்றும் நல்ல வீடியோட சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.